Hi friends, vanakkam. Welcome to my channel Mom's Cooking Pandi Selvi. இன்னைக்கு அட்டகாசமான ஹோட்டல் ஸ்டைலில் வீட்டிலையே மணக்கிற மெதுவடை மோர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே ஈஸியாக அதே நேரத்தில் சூப்பரான டேஸ்டில் அருமையான ஒரு மோர் குழம்பு தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். மோர் குழம்பு அப்படின்னாவே ஸ்பெஷல் தாங்க. அதுலேயும் மெதுவடை போட்ட மோர் குழம்பு ரொம்பவே ஸ்பெஷலுங்க. மோர் குழம்புல நிறைய காய்கறிகள் போடலாம், பட் வடை போட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பரான டேஸ்ட்டில் கிடைக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தயிர் எடுத்து இந்த மாதிரி மோர் சிலிப்பி வச்சுக்கோங்க. ஒரு கப் ரைஸ், ஒரு கப் பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கோங்க. சீரகம், பச்சை மிளகாய், தேங்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோதாங்க மோர் குழம்புக்கு தேவையான பொருட்கள். மோரோ தயிரோ நல்லா புளிப்பாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் இது மூணையும் நல்லா நம்ம பேஸ்ட் மாதிரி அரைக்கணுங்க. அது கூடவே ஊற வச்ச பச்சரிசியும் துவரம் பருப்பையும் நம்ம சேர்த்து நல்லா மை மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. திப்பி திப்பியாக இருக்கக்கூடாதுங்க மோர் குழம்புக்கு. இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அடுப்பானால் ஆன் பண்ண வேண்டாம். ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே தயிரை மோராக சிலுப்பி வச்சுக்கோங்க. அதாவது திக்கான தயிராக இல்லாமல் தண்ணி விட்டு மோர் பதத்தில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிற தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், அரிசி, துவரம் பருப்பு இந்த கலவையை கலந்துருங்க. நான் இன்னமும் ஃப்ளேமை ஆன் பண்ணலைங்க. இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சப்பொடி ஆரம்பத்தில் போடும்போது உங்களுக்கு கலர் கிடைக்காதுங்க, அது நல்லா நுரை கட்டி வரும்போது தான் கலர் மாறும். மோர் குழம்புக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த நேரத்தில் நீங்கள் ஃப்ளேமை ஆன் பண்ணிக்கலாம், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்பப்போ நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க, இல்லைன்னா அரிசியும் துவரம் பருப்பும் போய் கீழே நின்றுங்க. அதனால தான் இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட நமக்கு மோர் குழம்பு பாதி அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதாவது நுரை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. மோர் குழம்பு கொதிக்க கூடாதுங்க. இப்போது மெதுவடை செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. மெதுவடையோட லிங்க்கை கீழ் டிஸ்கிரிப்ஷன்லையும் எண்டு கார்டையும் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. சூப்பரான அட்டகாசமான சாஃப்டான மெதுவடை எப்படி செய்யலான்னு நம்ம சேனல்லையே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. இப்போது நம்ம குட்டி குட்டியாக மெதுவடை சுற்றலாங்க. குழம்புக்கு போடும்போது நம்ம வடை வந்து ரொம்ப பெருசாக போடணும்னு அவசியம் கிடையாதுங்க. அப்படி இல்லை உங்களுக்கு மெதுவடை தட்டை வரலை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. குட்டி குட்டியாக நீங்கள் பால்ஸ் மாதிரி கூட, போண்டா மாதிரி கூட செஞ்சு போடலாங்க, அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மோர் குழம்புல வடை சேர்க்கும் போது நீங்கள் சாப்பிடும்போது சேர்த்தா போதுங்க. முன்னாடியே சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாகிட்டு வடைகள் எல்லாமே உடைஞ்சு போகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வடை சுட்டுட்டு அந்த மோர் குழம்புல சேர்த்தா சரியாக இருக்குங்க. இது ஒரு சின்ன டிப்ஸுங்க, தெரியாதவங்களுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம சின்ன சின்ன போண்டாவாக போட்டோம் இல்லைங்களா, அந்த வடைகள் எல்லாமே எடுத்து தனியாக வச்சிடலாங்க. இப்போது மோர் குழம்புக்கு சூப்பரான தாளிப்பு பாத்திரலாம். மோர் குழம்பு அப்படின்னாவே கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தாங்க தாளிக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டான ஒரிஜினலான டேஸ்ட் கிடைக்கும். ஒரு ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. அதிகமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வறுக்கட்டுங்க. வறுபட்டதுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம மோர் குழம்புல சேர்த்துடலாங்க. இப்போது மோர் குழம்பு நுரக்கட்டி ரெடியாக இருக்குங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மெதுவடையை இப்போ மோர் குழம்புல சேர்த்துடலாங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வடை வருதோ அந்த சைஸ்லேயே சுட்டு போடலாங்க. இதுக்கு பெருசாக நம்ம பெரிய பெரிய வடையாவோ இல்லை அழகாக தான் சுடணும்னு கிடையாதுங்க. குட்டி குட்டி போண்டாவோ போட்டால் கூட சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி போட்டாலும் சரியான பதமாக இருக்கும், இல்லைன்னா ஊறி போயிட்டு நமக்கு வடையோட அந்த கிறிஸ்பினஸ் இருக்காதுங்க. இப்போது நம்ம தேங்காய் நெல்லை தாளிப்பை மேலே சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே மனமாக சூப்பரான ஒரிஜினல் ஃப்ளேவரோட அட்டகாசமான ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய மெதுவடை மோர் குழம்பு தயார். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற உங்களோட வேல்யூவான ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. சுட சுட சாதத்தோட இந்த மோர் குழம்பு விட்டு சாப்பிட்டோன்னா அப்படி ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. இதுக்கு பக்கத்தில் சைடிஷாக நீங்கள் உருளைக்கிழங்கு வறுவல் இல்லை வாழைக்காய் வறுவல் இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி கார சாரமான ஒரு வறுவல் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அருமையான ஒரு ஃப்ளேவரில் இருக்குங்க இந்த மோர் குழம்பு.
என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மாம்ஸ் குக்கிங் பாண்டி செல்வி.